என்ன சமாச்சாரம் பெத்தக்கோடு சேர்ந்து நெரிசம் டாங்க அது எங்க நினைச்சு போகலாம் இருக்குது அந்த கரெக்டா அழிவுதூர்ல அவங்க பேச்சியெல்லாம் இருக்கிறாங்கல்ல சரி சொல்லிட்டு வா என்ன சாமி பெத்தக்கோடு சேருக்கு என்ன போயிட்டு போயிருந்து போயிடும் போயிடுச்சு அப்படி பண்ணி கொடுத்தா சாமி அத்தனை ருசியா இருக்கு சரி எதுக்கு நாங்க போயிட்டு வந்துடுறோமுங்க ஆகட்டுங்க அப்படியே போயிட்டு வரலாம் உடனே கரெக்டடி புதூருக்கு சுப்பனும் ஓபனும் வந்தாங்க அங்க வந்ததையுமே அம்மணி மாருக்கு அப்பதான் காட்டுக்கு போயிட்டு வந்து தலவு திண்ணையில் உட்காந்து இருக்கிறாங்க தலவு திண்ணையில் உட்காந்து இருக்கும் போது இவங்க வந்த உடனே சாமி ஆத்தாவியோ சின்ன கவனி செய்ய நான் தான் ஓபனங்க நல்லா 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 இருக்கு நம்ம நீ வந்தா சோழி இல்லாம வரமாட்டையே சாமி உங்களை மறந்துட்டீங்க 1.5 வருஷமா உங்களை நான் தான் வச்சிருந்தேன் இது எப்ப நடந்த ஒருத்தரை வச்சிருந்தோம்னு சொன்னதுக்கு வீங்கி போச்சு ஒரு பக்கம் சாமி நீங்க வந்து சின்ன குழந்தைய அறுக்கும் போதுங்க அப்படி நீங்க குடு 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 குடுன்னு வருவீங்க சாமி 1.5 வருஷமா தூக்கி நான் தானுக்கு தோல் போட்டு போட்டு வச்சு வளர்த்து கூட்டிட்டு போயிங்க ஒரு நாளு பெரிய தோட்டத்துல எருந்து செத்து போச்சுங்க சாமி பெத்த கவிட சேர்ந்த தோட்டம் எது செச்சு போயாண்டா அது போட்டு வேவச்சு உங்களுக்கு இத்தோட்டு மூலக்கிழமை எடுத்து கொடுத்துனுங்க சின்ன நீங்க நல்லா சாப்பிட்டீங்க அப்படி மூலகமக்கு தின்ன பிறகுது நீங்க பெத்த கவிட சேனவி இங்க கட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பெருசாயிட்டு இங்க கட்டி கொடுத்தாங்களா சாமி அதெல்லாம் போட்டுங்க பெத்த கவிட சேனுக்கு தேடு பொறுக்கிங்க என்ன சொல்றது கொட்டி சாமி விலுக்கு விலுக்கு நின்றுட்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க போகணும் மகராசுர உடனே ஹரி ஹரி ஆத்தாளுக்கு பெத்த கபடி சேனுக்கு எங்க ஆத்தாளுக்கா போட்டுதா நம்ம பெத்த கபடி சேனுக்கு சொன்னாலும் இந்த வாய் பாய் என்ன வளைக்கும் வளர்ற சும்மா போட்டு அடி அக்கா அடி பாவி முண்ட ஐயோ அம்மா வச்சுக்கல பொசுக்கல போயிடுச்சுட்டே என்னக்கா பண்றது ஓவா சாமி சோறு நிகழுங்க சோறு தவச தானிய எல்லாம் நீ அங்க வா அங்க பேசிக்கல பாரு அடே தம்பி சின்ன பையா கோப்பம் வந்தா சீக்கிரம் சொல்லி வில்லு வண்டி கட்டிட்டு வர சொல்லு நாங்க டவுன் பஸ் ஏறியாவது போய் எங்க ஆத்தாளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இதுல யாரும் நம்ம கதாநாயகர் கதை கேள் பண்ணிட்டு இருக்கிறவரு அதுக்காக இந்த விரிப்பு கொண்டாங்க எதுக்கு வாங்கப்படி அப்படி அக்கா தங்கச்சி மூணு பேரு பேத்திமார்கள் ஒண்ணு கூடி சரி செத்து விட்டாங்களே செத்து போனான்னு சொல்லி உயிரோடு இருக்குது இந்த பேத்திமாருங்க மூணு பேருமே ஒண்ணு ஒண்ணு சேர்ந்து அக்கா தங்கச்சிக்கு அங்கேயே பழைய சோறு வச்சுப்பங்க பிளசரு அப்படியே போலாம்னு சொல்லி வந்து இறங்கி சரி ஊர் சனம் எல்லாம் பார்ப்பாங்களே பார்ப்பாங்கன்னு சொல்லி நாம அழுதுட்டு போகணும்னு அங்கிருந்து அழுதுகிட்டு வந்தாங்க ஏண்டி அக்கா ஆனா நம்ம ஆத்தா போயிட்டாளாம்மா நாம சும்மா போனால நின்னும்பாங்க நிக்கிறாபாரா தின்னு 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 போட்டு கிளவி சொத்த பூரா இவ்வளவுதான் தின்னுதுங்க ஒன்னும் தெரியாத வித்தார கள்ளியாட்ட நிக்கிறா இங்க வாடி நீ அடியே இங்க வா நான் முன்னாடி போறேன் நான் தான் எது எடுத்தாலும் வேறு பெரிய வீட்டுக்காரியாச்சே என் புறகாலம் வாங்க அக்க ஆடி எங்க
அக்கடிக்கு ஏடாரு நின்னாரு இருந்தாரு நின்னாரு இருந்தே அடி பாவி மட்டும் என் காத்தா இன்னைக்கு உனக்கு காலாடிய செம்மா அடி என்னடி இருக்கு அடி சொல்லுடி காதாரிய செம்மா அங்க காலாரி விழுந்துடுதே காலாரி விழுந்துடுதே பாருங்க கிளவி மனமேதான் மிச்சம் தோச்சம் இருக்கும்னு இவனும் சேர்ந்து அழுகிறான் பாருங்க நாங்க தான் அழுகோணும் இவனே அழுகிற கிளவி விதை வச்சிருப்பான்னு சொல்லி அடி அக்கோ சரி வாங்கடி அக்கா உட்காந்து ஆளுக்கு ஒரு அக்கா வாக்கா அடி அக்கா உட்காருங்க நம்ம ஆத்தாள நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பெத்ததாயி அம்மனைக்கு அக்கா அடி இருடி நான் மண்டி போட முடியாது வயசாகி போச்சு ஒரு நிமிஷம் அம்மனைக்கு தங்கமயி கோதி மூணு பேருக்கு மூணு பாட்டு அடி என்ன பெத்தங்கக்கா தமுருள்ள நல்ல வெள்ளி தமுருள்ள நல்ல வெள்ளி ஐயா எனக்கு தாயார் இருக்கு முட்டு என்ற தலையங்களுக்கு மெம்பா காமெடி பண்ணாதீங்க அடி இன்னைக்கு எங்க அத்தா தலைமயிரே சிக்கடுப்பாங்க தலைமயிரே சிக்கடுப்பாங்க இன்னைக்கு எங்க தாயாரும் போய் மடியோ என்ற தலையோ அழுக்காச்சு இன்னைக்கு தலைமயிறு ஜிக்காச்சு அக்கனிக்கு பொண்ணு மை கோதி அடி என்ன பெத்த எந்த ஏ பொறுத்துள்ள நல்ல வெள்ளி பொறுத்துள்ள நல்ல வெள்ளி என்ற பெத்ததா இருந்துட்ட என்ற போட நீ அழுக்கும் மெம்ப அக்கனிக்கு பொன்மயிரே சிக்கெடுப்பா ஐயா என்ன தேடு முடிதாய் போகோ அம்மா எனக்கு போட நீ அழுக்காச்சு என்ற பொன் தலையும் சிக்காச்சு பொன் தலையும் சிக்காச்சு சின்ன பிள்ளை நீ ஒரு பாட்டு சொல்லுக்கு நீ நல்ல பாட்டு எத்தனையோ சொல்லுவ அம்மாளுக்கு ஒரு பாட்டு சொல்லு அது மறுபக்கம் சரி போச்சாதம்மணி அம்மா நீ எப்ப பாக்குறது நடுவுல அடி நடமணி நீ ஒன்னு சொல்லு ஐயோ அத்தா அடிக்காம அடிக்காம சொல்லுங்க அடிக்கிறது அப்புறம் வெள்ளிக்காவித்தவியோ அது அது வேண்டாங்க அது மட்டும் விட்டுருங்க அதை விட்டு வேற பாட்டு சொல்லு அதுக்கு வேற வேற அடி இருக்குது அம்மா செத்து போச்சல நம்ம அம்மா இவ ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அழுதாங்க சரி அவளையவே நான் பிடிச்சுக்கிறேன் அடி நீங்க வாங்க அடியே இங்க வா
எல்லாம் பேத்தி வந்தாச்சு, மருமக மக அழுகிறா, பேத்தி அழுகிறாங்க. நாம ரெண்டு பேரும் பசங்களை காட்டி நாம மருமக்கமார்களா வந்தவையல்லோ, அதனால நம்ம ஆத்தாளுக்கு நீ அழுகணுமில்ல. ஆத்தாளுக்கு போய் நாம எப்படி அழுகிறது மாமியாளுக்கு? நீ ஒரு வாக்கில் நான் ஒரு வாக்கில் நின்று நாம ரெண்டு பேரும் வந்து அடிச்சு அழுகிறத பார்த்தா, ஆம் ஆத்தாள அடிச்சு அந்த கிளம்பி குத்து குத்துன்னு குத்திரோடு. இதுதான் சமயம், உயிரோடு இருக்கும் போது எத்தனை வண்டுனாவோ விடலாமா? இப்ப நாம இன்னைக்கு வா அக்கா, அக்கா ஐயோ அத்தே அத்தே, நீ கத்திரிக்காய் வித்துவளே அக்கா, நீ கனவாடு வட்டையத்தே, கனவாடு வட்டையத்தே, கனவாடு வட்டையத்தே, கனவாடு வட்டையத்தே அத்தே, நீங்க காச்ச வந்து செத்திருந்த ஐயோ அத்தே, நான் கவலை எத்து நான் இருப்பே, கவலை எத்து நான் இருப்பேன், கவலை இத்து நான் இருப்பே, கவலை இத்து நான் இருப்பே அத்தே, நீங்க வெள்ளினிக்கா வித்தவியோ ஐயோ 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 அக்கா, அடிய நெஞ்சு நெஞ்சு அடிச்சிடாது வீங்கு, அடிய வெள்ளினிக்கா வித்தவியோ எங்க அத்தே, நீங்க வெகுபாடு வட்டவியோ, வெகுபாடு வட்டவியோ, அக்கே அடே அடிய இவ பாரு நேரம் தெரியாம வர்றா, அக்கே நீ வேதி வந்து செத்துருந்த, நாங்க விசனமத்து நாங்க இருப்போம், இன்னைக்கு விசனமத்து நாங்க இருப்போம், அவத்தே சதா நெந்திரிக்கோ அத்தே, ஐயோ 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 அத்தே, ஐயோ அத்தே எந்திரி எந்திரி, ஐயோ அத்தா இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்க. உடனே ஆத்தா அடி வாங்கிட்டு உடனே சடார்ந்து, அடே அட நாசமா போன நாய்களா, அட என்னடா பண்றீங்க, எதுக்குடா எனக்கு இப்படி பிடிச்சி அடிச்சீங்க? இந்த விசங்க சமையல்லாம் இப்ப போட்டு போடல, கொஞ்ச நேரம் படுத்து எல்லாம் எடுத்ததுமே அது அடிச்சதுமே விஷம் இறங்கி போச்சு. ஆத்தா வெடுக்கணும் வந்து சுக்காருது. உடனே ஏடி எதுக்கடியும் இப்படி அடிச்சு, நீங்க சாகலியா? எனக்கு ஆயுசு எட்ட கிடக்குது, நீங்க ஒண்ணு அஞ்ச வேண்டாம், உடைக்க வேண்டாம், நான் இருக்கிறது எல்லாம் பிறகு பங்கி கொடுக்குறேன். இந்த தேழு பாட்ட விருப்பம் நீவியா, காசு கொடுக்க விருப்பப்பட்டா மறுபடியும் ஒரு மறு கருதா இருக்கணும் இல்லைங்க, தலை கருது தான் அறுத்து இருக்குது. அந்த மறு கருதுக்கு பணம் கொடுத்தா போய் வாங்கிட்டு வாங்க பாக்கலாம் அக்கா, அங்க சீர் ரெண்டு பேர் கோயம்பளம் தனி போல் குடி வளரா, சாமிகளை மேல்படி கதைங்க. அந்த குருடையா கம்டரக்கம் தர்மபத்திரி அமரைய ரீனாட்சி புதுமனை புதுமலா நடக்க என வசதி ஏற்படுத்தும் போது ஆளுமைகள் தேவைப்பட்டது. தண்ணி எடுக்கிற கால் வேணும், செம்பனிக்கு பண்டாரம் தந்தாதி மண்டுங்க மூப்பு இறைப்பு உடந்தோழிமாக நின்று சகர வஸ்துகளும் தானே ஏற்படுத்தும் போது அப்பொழுதுதானே தாமரக்கவனை சொன்னாங்க. பெண்ணே தாமரை எம்பெருமான் மாயவர் சொன்னார், ஏழக்குடியிலையும் மிதத்த குடி ஆக்குறேன், மஞ்சள் குடியிலும் பரத்து குடி ஆக்குறேன். மாயவர் சொன்ன பிரகாரம் தானே காட்டிலே முத்து வைடூர்களாக விளைந்து அரமனை ஆசாரம் கேட்டியாச்சு. நாட்டில் உள்ள குறைகளை எல்லாம் தீர்த்து வர வேண்டும். அப்படி என்ன அந்த யாத்திரம் தானே பட்டம் தாராயிருட்டு அதனை இருட்டு மறைமுகத்தை ஆண்டாரே ஆண்டாரே சுக்கந்தார பெரியோ அதனம் பெரியோ ஆகின்ற சூர்யா கோரா பம்மு சம்மே பம்மு சம்மா சுத்தோந்தாள பிரியோ அதன பிரியோ சூர்யா கோரா பம்மு சம்மா பம்மு சம்மையா பருமானங்கே செங்கோல் காயில் விடிச்சு கையில் விடித்து சித்தாரசேதன் போய்ந்தார் தான் புரிந்தார் செங்கோல் கையில் முடித்து கை முடித்து அருமம்மா நஞ்சு தரசு ஆண்டு வந்தார் ஆண்டு வந்தார் நாட்டிலான செங்கோல் கை முடித்து சிற்றரசாக புரிகிற போது பின்னே தாமரை நாம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்க தெரிந்து வர வேண்டும். நாட்டில் உள்ள குறைகளை தீர்த்து வர வேண்டும் என்று பொட்டி வண்டியாக அப்படி அலங்கரித்து சரங்கமான வண்டி போட்டு
அந்த பாச்சலூர் ரேடியில் பங்காளி அரமணைக்கு தான் கூடானே. அச்சு நெறி நெருங்க வண்டியில் ஆரக்காது. யாரு மிக பிள்ளையாரு கோயிலுக்கு முன்னால வண்டி வந்து இறங்க உற்றார் உறவரை ரஞ்சனா வந்துக்களை போல இளைய இளைய மக்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆமா அடி அக்கா, யாரோ வண்டி வந்து நிக்கிதே பாங்கடி போய் பாக்கலாம் அப்படின்னு போய் பார்க்க பொட்டி வண்டி விட்டு இறங்கி குன்னுடையா தருமனன் தாமர பூமாயிலா வந்து நின்னாள். பூமாயிலா வந்து நின்னாள் பொட்டி வண்டி விட்டு இறங்கி அந்த தருமரும் தாமரனுக்கு பூமியில வந்து நின்னா பூமியில வந்து நின்னா கும்பட்ட பேர்களுக்கு உங்களுக்கு குறையோரும் இருப்பதில்லையா? எங்க ஊரு தேடி வந்திருக்கிறீங்க, இதெல்லாம் நாங்க செய்த பாக்கியம் சொல்ல வேண்டும். ஆமா அப்பா மக்களே, நாங்கதான் இந்த 18 பழைமை 51 கிராமத்தில் நாட்டில் தான ஏழை எளிய மக்கள் கட்டுக்குள்ள காசா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். எங்க ஊர்ல என்ன குறைன்னு கேட்பீங்க? ஆமா எங்க ஊர்ல சரியான குறைங்க. என்னப்பா? குடிக்க தண்ணி இல்லாம நாங்க தோட்டம் தோட்டமா போய் தண்ணி கொண்டு வரோமுங்க. அப்படியா? அதனால எங்க ஊர்ல ஒரு குடிகிணறு ஒண்ணு வேணுமுங்க. அது நான் வெட்டி வைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த சின்னஞ்சிறு செல்லா விளையாடிட்டு வந்தா பள்ளிக்கூடம் போறக்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்லைங்க. அப்படியா? ஆமா பள்ளிக்கூடம் பாடசாலை கட்டித்தாருனப்பா. அப்படி எங்க பாத்தரோடு கிராமம் 12 கிடிவாசல் ஒன்பது கிடிவாசல் காடகடத்தூர் கண்ணாடி புத்தூர் முருங்கை கடத்தூர் முத்திரைங்க நல்பேட்டை கல்லுக்கு தெம்பரம் கடகரைக்கு மேபுரம் அணியப்பூர் புனியப்பூர் புத்தூர் அக்ராபுரம் புதுச்சேரி மண்டபம் சிறுகுமணி பெருகுமணி சிந்தாமணி பேட்டையில் ஊர்களில் உள்ள குறைகளை அறிந்து வந்தார். கோயில் இல்லாத ஒரு கோயிலை கட்டி வைக்க வேண்டும். ஆமா குடிகிணறு இல்லாத ஒரு குடிகிணறு வெட்டி வைக்க வேண்டும். நடபாதை இல்லாதவருக்கு நடபாதை போட்டு வைக்க வேண்டும். பள்ளிக்கூடம் இல்லாதவருக்கு பள்ளிக்கூடத்தை கட்டி வைக்க வேண்டும். அப்படி என்று குணையா கமண்டரன் தர்மபத்தனே தாமரையே அந்த வளநாட்டு சீமையிலே அண்ணமாடா அதனே
தவிச்சு வருவோருக்கு தண்ணி மாடுவா கட்டி வச்சுங்கள் செய்ய வேணும் என்று வடநாட்டு சீனைக்கு சேர்ந்த 18 கிராமங்கள் 56 பாளையத்தக்கம் உடையாக்கம் வெறியோட்டு கமன்றாக இருந்து காலாத்துக்கு நாட்டு மக்களோட நலமோட வாழ்ந்து வந்தார். புதுமனை புதுவளா முடிச்சு இனக்குறையாக்கவனுக்கு பட்டத்தை கொடுத்து வளநாடு இருந்தவரை பொன்வளநாடு பேரு வச்சு பேரு வச்சு சுவாமிகளே நாளை தினத்திலே குழந்தை இல்லை என்று சொல்லி அழகும் கட்டமங்க பங்கும் பங்காளிக்கு மனைவிகளான அயசாத இயேசு எழுசு கிடம் பண்ணுவதும் பல புண்ணியங்கள் செய்யலாம் என்று சொல்லி தாமரக்கணிக்கு புறப்படுவது நாளை தினமங்க இந்த கட்டத்தை இத்துடன் நிறுத்துறமங்க அடுத்த கட்ட நாளை தினம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமிகளே இந்த கட்டத்தை தோட நிறுத்துறமங்க அடுத்த கட்டம் நாளை தினம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா